பிரித்தானியாவின் ஆளுகைக்கு உட்பட்டுள்ள டியாகோ கார்சியா தீவில் சிக்கியுள்ள ஈழத்தமிழர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் மகிழ்ச்சியான தகவலை அறிவித்துள்ளது. கனடா செல்லும் உட்பட்ட வேளையில் சிக்கிய ஈழத்தமிழர்கள் நீண்ட காலமாக தீவில் உள்ள தடுப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பாக தற்காலிகமாக ருமேனியா நாட்டுக்கு இடமாற்றம் செய்ய பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ருமேனியாவுக்கு அனுப்பப்படும் தமிழர்கள் 6 மாதங்களின் பின்னர் அவர்கள் பிரித்தானியாவுக்கு திரும்ப முடியும். அதே சமயம் அவர்களில் பலருக்கு நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டு இலங்கைக்கு திரும்பிச் செல்ல ஊக்குவிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. டியாகோ கார்சியா தீவிலும் ருவாண்டா நாட்டிலுமாக தங்கியுள்ள இந்த 56 இலங்கை தமிழ் அகதிகளது எதிர்காலம் தொடர்பாக பிரித்தானிய அரசு தீர்வு ஒன்றை எட்டும் வரை அவர்கள் ருமேனியாவில் உள்ள ஐநா அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்படுவார்கள். கடந்த 2021 இந்து சமுத்திர பகுதியில் படகு ஒன்றில் பயணித்த டசின் கணக்கான இலங்கை தமிழ் அகதிகள் அவர்களது படகு பழுதடைந்ததை அடுத்து டியாகோ கார்சியா தீவில் கரை அங்கே புகலிடம் கோரியிருந்தனர். இலங்கையில் தங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று கூறிய அவர்கள் அங்கிருந்து கனடா செல்லும் வழியிலேயே இடையில் கடலில் தத்தளிக்க நேர்ந்தது. இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தமான இந்து சமுத்திர நிர்வாக பகுதிகளில் அடங்கும் தீவுகளில் ஒன்று டியாகோ கார்சியா ஆகும். 2 வல்லரசுகளின் படைகளது ரகசிய கூட்டு படைத்தளம் அமைந்துள்ள அந்த தீவில் தஞ்சம் கோரிய முதல் வெளிநாட்டவர்களாக குறித்த ஈழத்தமிழர்கள் மாறியுள்ளனர். சுமார் 60 வரையான தமிழ் அகதிகள் அங்கு தனிமையான சூழ்நிலையில் தடுப்பு முகாம் ஒன்றில் அடைக்கப்பட்டு வெளியுலக தொடர்புகள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களில் சிலர் ருவாண்டா நாட்டில் திறக்கப்பட்ட இடைத்தங்கள் தடுப்பு முகாமுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். தடிமை விரக்தி காரணமாக அகதிகளில் சிலர் உயிர் மாய்க்கவும் முயற்சித்துள்ளனர். மொரிசியஸ் தீவு கூட்டங்களில் அடங்குகின்ற டியாகோ கார்சியா தீவு நீண்ட காலமாக பிரித்தானியாவின் நிர்வாக பகுதியாக இருந்து வந்தது. தற்போது அதன் இறையாண்மை மொரிசியஸ் நாட்டிடம் வழங்குகின்ற உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டுள்ளது. எனினும் தீவை கையளித்த பிறகு அங்கே உள்ள இரகசிய படைத்தளம் தொடர்ந்து செயற்படும் வகையிலேயே இந்த உடன்பாடு கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மொரிசியஸ் பிரித்தானியா இடையே டியாகோ கார்சியா தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு அங்கு புகலிடம் கோரி தங்கியுள்ள இலங்கை அகதிகளது எதிர்காலம் என்ன என்ற கேள்வியை மனிதாபிமான நிறுவனங்கள் எழுப்பியுள்ளன. இந்த நிலையிலேயே அவர்களை அங்கிருந்து தற்காலிகமாக ருமேனியா நாட்டுக்கு நகர்த்துவதற்கு திட்டமிடப்படுவதாக தெரிய வருகிறது. அதே சமயம் இவர்களில் சிலருக்கு பிரித்தானியாவில் தற்காலிக வதிவிட அனுமதி கிடைக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.